உடம்பின் தட்ப வெப்பநிலையை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் நம்ம உடம்பில் வெப்பம் இருந்தால் வெப்பம் சிவத்தின் கூறு அல்லது சூரியன் கூறு குளிர்ச்சி சக்தியின் கூறு நம்ம உடம்புல அது தனியாக பிரித்து பேச முடியாது இப்படி தான் வேறு வேறு வழி இல்லை நம்ம உடம்புல குளிர்ச்சி மிகுதி இருந்தால் சளி பிடிக்கும் ஜன்னி வரக்கும் அச பசி மந்தம் ஏற்படும் நோய் வரும் குளிர்ச்சி மிகுதியானால் வெப்பம் மிகுதியானால் உஷ்ண அதிகமான என்னாகும் இரத்த அழுத்தம் இரத்த பேதி வயிற்றுக்கெடுப்பு அப்பட்டாவது பல தலைவலி பல நோய்கள் வரும் அப்போ ரெண்டும் சமமாக இருக்க வேண்டும் ரெண்டும் சமமாக இருந்தால் அங்கே வாயுவுக்கு வாயு சமமாக இருக்கும் உள்ளே ஓடுகின்ற காற்று சமமாக இருக்கும் உஷ்ணம் அதிகமாக போனால் என்ன செய்யும் காற்று உள்ளே இருக்கிறது உஷ்ணவாயு தம்பித்து மூலாமலை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும் வயிறு கட்டப்பட்ட கடவுணங்கும் இப்படி பல நோய் இருக்கும் அதுக்கு ஒரு தத்துவம் அப்போ குளிர்ச்சி அதிகம் இருந்தாலும் குற்றம் உஷ்ணம் அதிகம் இருந்தாலும் குற்றம் முன்னமே சொல்லியிருக்கோம் குளிர்ச்சியும் வெப்பமும் உள்ள இடத்தில் காற்று இருக்க தான் செய்யுன்றது அப்போ அவர் என்ன இது இது இந்த இயக்கம் பஞ்சபூதத்தினுடைய இயக்கம்தான் அது பர்ணாமலர்ச்சி உண்டாக்கும் பர்ணாமலர்ச்சி உண்டாக்கி என்ன செய்யும் அவ ஒரு ஆளை கொண்டு விடும் எல்லா உயிருக்கும் கொண்டு விடும் அதை ரெண்டு வகையை பிரித்து பார்க்கிறார்கள் ஞானிகள் சக்தியின் கூறாகவும் சிவத்தின் கூறாகவும் அப்போ இந்த உடம்பு உலகத்திற்கு இந்த இப்போ நாம் தோன்றதுக்கு காரணம் பெண் தான் இல்லை ஆண் ரெண்டு ரெண்டு சேர்த்தா தனித்தி பிரித்தி பேசக்கூடாது இந்த உடம்பு என்றால் அது பெண்ணின் பெண் தன்மையும் ஆண் தன்மையும் உண்டு அதே சமயம் ஒரு பெண் பிறக்கிறார் என்றால் அது ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சேர்ந்து தான் இருக்க முடியாது தனித்து ஒரு பெண் இருக்க முடியாது தனித்து ஒரு பெண்ணு வராது ஒரு ஆணும் வராது ஆண் சிக்கலம் இல்லை என்றால் பெண் தோன்ற முடியாது ஆண் சிக்கலம் தான் ஆண் தோன்ற முடியாது பெண் மகள் ஏன் ஆண் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் பெண் குழந்தை பெற்றெடுக்கிறார் ஆக ஒன்று ஒன்று சேர்ந்தே இருக்கும் ரெண்டு ரெண்டாகவே இருக்கும் இதை தான் ஞானிகள் என்ன செய்கிறார்கள் அறிந்து இதுக்கு இயக்கமான இந்த இயக்கம் அந்த செயல்பாடு நடந்துட்டு அது மூச்சுக்காற்று இயக்கமாக இருக்கும் அந்த மூச்சுக்காற்றை என்ன செய்கிறார்கள் ஞானிகள் அதை வசப்படுத்துகிறார்கள் அதை பழகிறார் அந்த மூச்சுக்காட்டோடு பழகிறார் வாசி பழக்கம் அறிகிறார் மூச்சுக்காட்டோட இயக்க தெரிந்து அதையோடு சார்ந்திருந்து அதை உள்ளே நுழைகிறார்கள் அதான் சொல்வார் கட்டாத காலையே கட்ட வேணும்பார் கட்டாத காலையே கட்ட வேணும் ஆசை வெட்ட வேணும் வாசி ஒட்ட வேணும் எட்டாத கொம்பை வளைக்க வேணும் காயம் என்றைக்கு இருக்குமோ வாழைப்பெண்ணார் அது எட்ட முடியாது கொம்பு சுழிமட்டை கதவு இந்த மூச்சை காட்ட கட்டாத காலையே வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும் நாசி வழி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாரடி வாழைப்பெண்ணார் அப்போ இது என்ன செய்கிறாங்க அப்போ இந்த மூச்சு காற்றுக்கு காளை என்றும் குதிரை என்றும் இருக்கு பறவைன்னு சொல்லுவார் அதோடு பழகுகிறார்கள் பழகும்போது என்ன செய்கிறார்கள் அந்த ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க